ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பிரெட் சீஸ் பால் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரெட் சீஸ் பால் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன் தேவை பார்க்கலாம். இதுக்கு வந்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கப் மைதா மாவு, அரை கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு குறுமிளகுத்தூள், அப்புறம் வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக, இதுக்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மொசரெல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஸ்லைஸ் சீஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மொசரெல்லா சீஸ் வந்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் சீஸியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி பேட்டர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோட்டிங்க்கு வந்து ஒரு கப் மைதா மாவு, அரை கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக கசூரி மேத்தி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்லைஸில் இந்த சைடு எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து மிக்சியில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் வந்து நல்லா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பிரெட் க்ரம்ஸ் பண்றதுக்கு இது வந்து மிக்சியில நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு லைட்டா வந்து அதில் தண்ணி தெளித்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பால் வந்து பிடிக்கும் போது அது உடையாமல் இருக்கிறதா எப்படி. ஸோ வந்து இந்த சீஸ் இருக்குல்ல, இது உள்ளே வச்சுட்டு இதை வந்து நல்லா ரவுண்டாக பால் மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இதை வந்து இந்த ஒரு மாவு வச்சுருந்தோம்ல இதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டிப் பண்ணிட்டு இதை வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து லைட்டாக தண்ணி இருக்குல்ல, தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு உருளை பிடிக்கும் போது சரியாக வராது, பிரெட்டெல்லாம் உதிர்ந்துருவோம். அதனால் லைட்டாக இப்படி தண்ணி தெளிச்சுட்டு இப்போ வந்து
ஒரு சீஸ் உள்ள வச்சுட்டு அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிடுறேன். இப்படி இருக்குல்ல, இப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிடுறேன். ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ வந்து பேட்டரில் போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிட்டு, எப்பவுமே இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் எல்லாம் கோட் பண்ணும்போது எங்கள் மாவு டிப் பண்ணுறோம்ல, அப்போ வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிரெட் கிரம்ஸில் கோட்டிங் கொடுக்கும்போது இப்படி கையில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையிலேயே டிப் பண்ணிவிட்டு கையிலே எடுக்கும்போது இங்கே ஃபுல்லாக வந்து மாவாயிடும், இதெல்லாமே ஒட்டிடுற தண்ணி மாதிரி ஆயிடும், உதிரி உதிரியாக இருக்காது, மறுபடியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஸ்பூனில் எடுத்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து பிரெட் கிரம்ஸை கோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டுடலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அது வரைக்கும் நல்லா பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும் போட்டோம், அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.